ஒரு முதலமைச்சருடைய சிந்தனை எப்படி இருக்கின்றது? வீட்டு மக்களை பற்றி தான் சிந்தனை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆட்சி பொறுப்பில் அமைத்த மக்கள் மீது அக்கறை இல்லாத முதலமைச்சர் என்று தெளிவா தெரியுது. அதை வேற எல்லா பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் காட்டுறாங்க. இது ஒரு பெரிய செய்தி மாதிரி. அவர் பேசிக் கொண்டிருந்த செய்தியை பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வெளியிடுறாங்க. அப்படி என்றால் நாட்டு மக்களுக்காக உழைப்பதற்காக உங்களை தேர்ந்தெடுத்தார்களா, இல்லை வீட்டு மக்களுக்கு உழைப்பதற்காக உங்களை தேர்ந்தெடுத்தார்கள் என்று மக்கள் இன்றைக்கு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி அல்ல. இந்தியாவிலே ஜனநாயகம் உள்ள ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி ஒண்ணுதான். அண்ணா திமுக கட்சியில் தான் இங்கே இருக்கின்றவர் இங்கே வந்து பேச முடியும், வேற எந்த கட்சியிலும் கிடையாது. இங்கே இருக்கின்றவர் இங்கே மேடையிலே அமர முடியும். நானும் ஒரு காலத்திலே உங்களை போல் நின்று தலைவர்களுடைய பேச்சை கேட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஈர்க்கப்பட்டு கிளைக்கழக செயலாளர், ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, பிறகு எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், முதலமைச்சர். ஆக ஒரு கிளை செயலாளர் பொதுச் செயலாளராக வர முடியும் உள்ள ஒரே கட்சி அதிமுக கட்சி. ஒரு கிளை செயலாளர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர முடியும்னா அது அதிமுக கட்சியில் தான், வேற எந்த கட்சியிலையும் நடக்காது. திமுக நடக்குமா? நடக்குங்களா? நடக்காது. அதான் வாரிசு அரசியல், அது முத்திரை குத்திட்டாங்களே. ஆக அதிமுக என்ற கட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட கட்சி, அம்மா கட்டிக்காத்த கட்சி, மக்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி. கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டில் இருக்கின்ற மனிதன் கூட சிறப்பாக வாழ வேண்டும் என்று சட்டமையிட்டு அமுல்படுத்தி அந்த திட்டம் கடை கோட்டி மக்களுக்கு போய் சேர்கின்ற நிர்வாக திறமை உள்ள அரசாங்கமா அதிமுக அரசாங்கம் திகழ்ந்தது. இன்றைய நிலை அப்படியா இருக்குது? ஒன்றுமே கிடையாது. மூன்றாண்டு காலம் உருண்டு ஓடிவிட்டது. இந்த மூன்றாண்டு காலத்திலே மக்களுக்கு கிடைத்த நன்மை என்ன? வேதனைதான் மக்களுக்கு கிடைத்த பரிசு. அதே மத்திய அரசு வெளிநாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கின்றார்கள், குறைந்த விலையில இறக்குமதி செய்கின்றார்கள், அதிக விலைக்கு விற்கின்றாங்க. அவள் குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி செஞ்சு 70% வரி போட்டு இன்றைக்கு மக்களை வாட்டி வைக்கின்ற அரசாங்கம் மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம். அப்படி மாநில அரசாங்கம் வரி போடுது, அதுல ஒரு 4 ரூபாய் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தவாறு குறைத்திருந்தா பரவாயில்ல. பக்கத்தில் கர்நாடகில் 8 ரூபா குறைச்சிட்டாங்க, இங்க பாண்டிச்சேரியில 6 ரூபா குறைச்சிருக்காங்க ஒரு லிட்டருக்கு, இங்க குறைக்க மறுக்கிறாங்க. ஆக தேர்தல் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை ஸ்டாலின் நிறைவேற்றப்படவில்லை. அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதியில் அம்மா மினிக்கிளினிக் கொண்டாந்தோம். இன்றைக்கு ஒரு அம்மா மினிக்கிளினிக்ல ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த ஏழை மக்கள் வசிக்கின்ற அந்த பகுதியிலேயே அவர்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளித்து கொடுத்தோம். அதுல என்ன அரசியல் உங்களுக்கு உள்நோக்கம் வேணும்? அதை ரத்து பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் ரத்து செய்ததும் திமுக சாதனை. வேற எந்த சாதனை இந்த ஆட்சியில் பார்க்க முடியல. நாளைக்கு தங்கம் அம்மா கொண்டு வந்த அற்புதமான திட்டம், 26-50 ஆயிரம் நாளைக்கு தங்கம் ஒரு பவுன், இன்னைக்கு ஒரு பவுன் 53,000 ரூபாய். பல லட்சம் பேருக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழே அதிமுக ஆட்சியில் வழங்கணும். திமுக ஆட்சிக்கு வருகிறது முன்னதாக தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் திருமண உதவி திட்டம் 25,000-30,000 கொடுக்குறீங்க, 50,000-60,000 கொடுக்குறீங்க. திட்டத்தையே ரத்து பண்ணிட்டீங்க, திட்டத்தையே ரத்து பண்ணிட்டீங்க. சிந்திச்சு பாருங்க, இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கு ஏதாவது ஒரு திட்டமாவது வந்திருக்குதா? வந்திருக்குதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொழுது ஒரே வருடத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைச்சோம்.
ஆறு சட்டக்கல்லூரி கொண்டு வந்தோம் ஒரே நேரத்தில். அது மட்டுமல்ல, பாலிடெக்னிக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, ஐடி கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, இப்படி பல கல்லூரிகளை திறந்து கல்வி கற்பனை எண்ணிக்கை இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற பெருமையை அதிமுக ஆட்சியில் பார்த்தோம். இப்படி மக்களுக்காக ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுடைய ஆட்சியில் எதுவுமே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் ஓட்டு போட்டு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். நாடாளுமன்ற அவர்கள் வைக்கின்ற கோரிக்கை தான் எங்களுக்கு பிரதானமாக இருக்கும். எங்களுடைய லட்சியமே அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதுதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.